ஹாய் கைஸ், இப்போ என்ன சம்பவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த என்னடா நீங்கள் யோசிக்கலாம், என்னடா மோட்டோ வளக்கு இல்லையான்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் எங்களோட சேனலுக்காக கேமரா வாங்கியிருக்கிறோம், அண்ட் ஹெல்மெட் ஆல்சோ, அண்ட் இந்த மவுண்ட்ஸ் அண்ட் எக்ஸட்ரா எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ அது என்னது, எப்படி அன்பாக்சிங், என்னென்ன இருக்குது, அண்ட் எப்படி ஃபிட் பண்ண போகிறோம்ன்றதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதை எப்படி ஃபிட் பண்ணி இன்றைக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஸோ அண்ட் நீங்கள் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, என்னடா இது லோ குவாலிட்டியில் வீடியோ போடுறான்னு சொல்லி. ஆனால் இனி எல்லாமே ஹை குவாலிட்டியில் தான் வருவேன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இனி எல்லாமே கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கு உங்களுக்கு கேமராவில் என்னென்ன தந்திருக்காங்க, எப்படி இருக்குது கேமரா, ஸோ எல்லாமே பார்த்துடலாம். வாங்க உள்ளே போயிடலாம். அந்த தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னு சொல்லி. வாங்க இனி போய் நாங்கள் என்னென்ன தந்திருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதான் அந்த h9r கேமரா eken. ஸோ இதான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது 4K எக்ஸ்என் கேமரான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ட் இது எல்லாருமே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னு சொன்னால், இந்த கேமரா எடுக்க சொல்லி என்னன்னு சொன்னால், இது நல்ல குவாலிட்டியில் இருக்குது, அண்ட் இப்போ இதுதான் ரீசெண்டில் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் என்ன, இதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ், மைக் ஃபிட் பண்ண இல்லாது. மைக் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்து ஃபோனில் தான் ஃபிட் பண்ணி செய்யணும். ஸோ என்னாலும் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னு சொன்னால் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்துடலாம், வாட்டர் ப்ரூஃப் கவரோட கேமரா கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்தது, வாட்டர் ப்ரூஃப் கவரோட. ஸோ இது இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உள்ளே இன்னொன்று இருக்குது, இந்த ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, இது ஃபோட்டோ அண்ட் வீடியோ ரெக்கார்ட் ரிமோட் கண்ட்ரோல். ஸோ இதை விட இன்னொரு பாக்ஸ் இருக்குது இதுக்குள்ள. இது என்ன பாக்ஸ் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பாக்ஸில் ஒரு பேப்பர் கொடுத்து, அதாவது கட்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருக்கட்டும். ஸோ அதை விட சார்ஜர் கேபிள் உண்டு, அண்டு மிச்சம் வாங்க இருந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இது என்னத்துக்குன்னு சொன்னால், இந்த ரிமோட்டுன்னு சொல்லலாம், இந்த ரிமோட்டுக்கு கனெக்ட் பண்ணி இதில் கையில் வாட்ச் மாதிரி கட்டிக்கலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஈஸிக்காக ஏன்னு சொன்னால், எங்களுக்கு க்ளோஸ் எல்லாம் போட்டால் கஷ்டம்னு சொல்லி. இது கேமரா மவுண்ட், இது என்னத்துக்குன்னு சொன்னால் வாட்டர் ப்ரூஃப் இல்லை இந்த மவுண்ட். ஸோ இது எங்களுக்கு இப்போ இப்போதைக்கு யூஸ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா, இது ஹேண்டிலில் ஃபிட் பண்ணுறதுக்குரிய மவுண்ட், மோட்டர் பைக் ஹேண்டிலில் ஃபிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பாப்போம், இது இப்போதைக்கு யூஸ் ஆகாது. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது அந்த இந்த ரிமோட்டுக்காக தான் இந்த ரிமோட் ஃபிட் பண்ணுறதுக்குரியது. இது ரிமோட் அப்படியே மோட்டர் பைக்கில் ஃபிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பார்த்தா வேறு என்ன கொடுத்துருக்காங்கடா, இது இந்த கேமராவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சைட் இருக்குல்ல, இந்த சைட்டில் வைக்கிறதுக்கு இது உடைஞ்சால் இதை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ அதுக்காக தான் இதை எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. கூடுதலாக எல்லாமே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மவுண்ட், இது கனெக்ட் மவுண்ட். இது என்னதுக்குன்னு சொன்னால், ஹெல்மெட்டில் மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய ஃபிக்ஸ்டு இது கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு எனக்கு தெரியல பேர். அண்ட் இது அந்த அதுலேருந்து ஹெல்மெட்லேருந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய மவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்களுக்கு ஆனியல் ஸ்க்ரூவெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே டபுள் டபுளாக கொடுத்துருக்காங்க, இவ்வளோதான் இருக்குது இதில். ஸோ அன்பாக்சிங் இதுதான், கிட்டவில் அன்பாக்சிங் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கேமரா அமௌண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுதான் கேமரா. ஸோ பார்த்துடலாம், ஃபோட்டோ ப்ரூஃப் கவரை கலட்டி பார்த்துடலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. இதாங்க h9r கேமரா. ஸோ இதில் ஸ்டிக்கர் டெம்பர்னு கொடுத்துருக்காங்க இது. ஸோ நாங்கள் உரிக்க வேண்டி வராது, பட் வேணும்னு சொன்னால் இது உரிக்க வேண்டி வராது, பட் இதுதான் உரிக்க வேண்டி வரும். வேணும்னு சொன்னால் யூசர்ஸுக்கு இது இருக்கக்கூடாது. ஸோ கிளியர் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக இது உரிக்க உரிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுதான் வாட்டர் ப்ரூஃப் கவர், இது கேமரா. அண்டு இது இதுலேயும் லென்ஸுட்டு இது அட்டாச்சருக்கு முன்னால் ஸோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தேவைப்படாது. ஸோ பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன் பண்ணுற பட்டன் முன்னு கொடுத்துருக்காங்க, அண்டு மேலே செட்டப் பண்ணுற பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், சின்ன சவுண்டோட ஓப்பன் ஆகுது. கிளியர் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது.
வாங்க பார்க்கலாம். இது ரெக்கார்டிங்க்கு டைமிங்கு சவுண்டு, ஸோ ஸ்பேஸ் மெமரி கார்டு போடையில, ஸோ அது இப்போ ரெக்கார்ட் பண்ணியலாம். அது பார்ப்போம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இருக்கட்டும், ஓகே வாங்க அடுத்து ஹெல்மெட் அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதாங்க நான் வாங்கின ஹெல்மெட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெகா ஹெல்மெட். ஸோ பார்த்தோடனே வேறு லெவலில் இருந்தது. இதில் இதே மாதிரி இன்னொரு க்ரீன் கலர் இருந்தது, அந்த எல்லோ கலராக ஃபுல்லாக பிளாக் கலர் இருந்தது, அதை விட எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ எடுத்துட்டேன். இதில் வைசரில் இதில் வாரண்டி ஒட்டியிருந்தவங்க ஸோ இல்லாமல் அங்கேயே வச்சு உரிச்சிட்டேன். ஸோ வாரண்டி எனக்கு ஒர்க் பண்ணல. உங்களுக்கு யாராவது ஒர்க் பண்ணதா கமெண்ட்ல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னட்டு ஒர்க் பண்ண வச்சதுன்னு சொல்லி. அதில் சென்ட் ஓடிபின்னு சொல்லி வந்துச்சு, ஆனால் எனக்கு அதில் சென்ட் பண்ண சென்ட் ஆக மாட்டேன்ட்டு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்குரிய அமௌண்ட் உண்டு. ஸோ இதை எக்ஸ்டர்னலாக வாங்கியிருந்தேன், ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன். உங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன் சொன்னேன். அது இது பின்னால் வச்சு இப்படி கட்டினீங்கன்னு சொன்னால் ஓகே இருக்கும். அதுக்குரிய டேப் தருவாங்க, அதை வச்சு அப்படியே கட்டிடலாம். நான் இப்போ இதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தோடனே. ஸோ இதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமரா எப்படி ஃபிட் பண்ணணும்டா, கேமராவை இதில் வச்சுட்டு. ஸோ இதுக்குரிய அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டு ஸ்க்ரூ இருக்குது, ஸ்க்ரூ எடுத்து இதில் ஃபிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுவும் கூட விருப்பம், துக்குகளை தலைகளையும் ஃபிட் பண்ணிக்கொள்ளலாம், அதுவும் கூட விருப்பம். ஏன்னு சொன்னால் இது எந்த வளத்துலேயும் ஃபிட் ஆகும், தலைகளையும் கேமரா ரெக்கார்ட் ஆகும். ஸோ ஈஸி. பட் நான் இது எனக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கணுன்றக்காக நான் இப்படி தான் ஃபிட் பண்ணுறேன். ஓகேங்க. அண்ட் ஹெல்மெட்டில் நீங்கள் வாங்கிக்க பார்த்து வாங்க வேண்டியதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் எப்போவுமே டைட்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நல்லா டைட்டாக போகுது, இதே மாதிரி டைட்டாக இருக்கணும் ஹெல்மெட். அப்படி டைட்டாக இல்லைன்னு சொன்னால் என்ன பிரச்சனைடா, உங்களோட ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது வந்தாலும் என்ன உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாது அவ்வளோது ஹெல்மெட். ஸோ அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. எனக்கு சொன்னேன் பிராண்டட்டை பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. இதில் பாருங்கள் இந்த ஹெல்மெட் டாட் பிராண்டட் டாட் கம்ப டாட் இது கொடுத்துருக்காங்க, அண்ட் ISI சர்டிஃபிகேட். ஸோ ரெண்டு சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ இந்த ஹெல்மெட் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெல்மெட்னு நான் நம்புகிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெல்மெட்டில் ஓப்பன் வாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது இதில் காற்று உள்ளே போய் வரக்கூடிய மாதிரி. ஸோ நல்ல டெக்னிக்கலாக எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ வாங்கிட்டேன். அண்ட் இதில் ஓகே, இப்போ கேமரா ஓகே ஆகிட்டு. ஸோ செட் பண்ணியாச்சு. இதாங்க மோட்டோவில் செட்டப். ஸோ மைக் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஃபிக்ஸ் பண்ணி ஃபோனில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அது சிம்பிள் வேலை ஓகே. இவ்வளோதாங்க, எனி அன்பிளாக் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதுதான் அன்பிளாக் எடுத்து அன்பிளாக் பண்ணது. ஸோ எல்லாமே அன்பாக்சிங் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுதான். அண்ட் 128 GB மெமரி கார்டு எடுத்து வச்சுக்கேன். ஸோ அதுவும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. ஸோ அடுத்தது தொடங்கிடலாம். ஸோ இனி எல்லாமே இந்த கேமராவில் தான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் எல்லாமே உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இதுதாங்க கேமரா அண்ட் ஹெல்மெட். ஸோ அங்கே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். பை.